ஹலோ யூவர்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வீட்டிலேயே வந்துட்டு நம்ம சுலபமாக எப்படி நியூட்ரலையும் எடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறது ஒரு டிவைஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் சேஃப்டியாக இருக்கும், நமக்கு எப்பயுமே நம்ம டெஸ்ட் வச்சு செக் பண்ண முடியாது எடுத்துகிட்டுருக்கும் சொல்லிட்டு. அது எலக்ட்ரிஷனுக்கு தெரியும், நம்ம ரொம்ப வீட்டில் கஷ்டப்படுவோம், அதனால சொல்லிட்டு சுலபமாக நம்மளே தயாரிச்சுக்கலாம் வீட்டிலே. பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல ஒரு 15 amps இல்லை ஒரு 6 amps டாப் ஒன்று எடுத்துகிட்டு அந்த டாப்பில் ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இது நம்மளே வீட்டிலே சுலபமாக ரெடி பண்ணிக்க முடியும். முதல்ல அதில் என்னென்னா, நம்ம ஒரு 5 mm சைஸில் 3 volts போட்டுக்கலாம். நம்ம முதல்ல டாப்பில் பார்த்திங்கன்னா, இது எதுக்காகனா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வாஷிங் மிஷின்லையோ சில சமயத்தில் நமக்கு எர்த்தடிக்கும், அதனால் நமக்கு நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. அதே நம்ம இந்த டிவைஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருந்தோம்னா நமக்கு சுலபமாக தெரிஞ்சிடும், அதாவது நம்ம வீட்டில் எர்த்து கனெக்ஷன் இருக்கா இல்லை எர்த்து கட் ஆகிடுச்சா. ரெண்டாவது சில சமயம் சப்ளை விட்டு விட்டு நமக்கு வரும், ரெண்டாவது சரியாக ரூமில் லைட் எரியாது, அதுமாதிரி பட்சத்தில் நம்ம டக்குன்னு நியூட்ரல் வச்சு கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமாக நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதுக்கு முதல்ல நம்ம 5 mm அளவில் ஒரு 3 volts போட்டுக்கலாம் டாப்பில். பார்த்தீங்கன்னா போட்டுட்டு 3 lights நம்ம எடுத்துருக்கோம், அதாவது ரெட் கலர் லைட் ஒன்று, ப்ளூ ஒன்று, க்ரீன் கலர் அல்லது எல்லோ கலர் லைட் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மூணு இதுலேயுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே எர்த்து ஈன்னு சொல்லி போட்டிருக்கோம், அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா க்ரீன் அல்லது எல்லோ கலர் லைட் ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எல்லுங்கிறது லோடு அதாவது ஃபேஸு, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் லைட்டிங் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னென்னு போட்டிருக்கோம், அது பார்த்திங்கன்னா நமக்கு நியூட்ரல் பிளாக் கலர், அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு ரெண்டாவது 2 lights வர நியூட்ரல் ஒயர் மட்டும் பார்த்திங்கன்னா நியூட்ரல் கம்பி மட்டும் அளவாக ரெண்டும் சால்டர் வைக்கிற அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சால்டர் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வச்சாச்சு. இப்போ வச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தேவையானது மாதிரி நம்ம 100K ரெசிஸ்டர் எடுத்துருக்க போகிறோம். 100K ரெசிஸ்டர் 3 எடுத்திருக்கேன். 3 எடுத்துகிட்டு 3 ஈவனாக நம்ம வச்சு சால்டர் வச்சுக்க போகிறோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி சால்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. இதேமாதிரி சேம் நீங்கள் வீட்லேயுமே பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு சால்டர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சால்டர் சரியாக ஒட்டலாம் பாருங்க, அதுக்கு என்ன ரீசன்னா ஃபேன் காற்றுலையோ இல்லைனா காற்றோட்ட மாதிரி வச்சிங்கன்னா சால்டர் சீக்கிரம் ஒட்டாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஈவனாக வச்சுட்டு சால்டர் வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பியெல்லாம் வெட்டி எடுத்துட போகிறோம். ஏன்னா ரொம்ப பெருசாகலாம் உள்ளே ஃபிட் ஆகாது. ரெண்டாவது நம்ம டயோடு 3 diodes எடுத்திருக்கோம், 3 diodes ஈவனாக கரெக்டாக அதேமாரியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதேமாரி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு 3 same இந்த படத்தில் கட்டுற மாதிரியே நம்ம சால்டர் வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஈவனாக சால்டர் வச்சுட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பியுமே வெட்டி எடுத்தலாம், நமக்கு தேவையில்லை. எடுத்துகிட்டு இந்த 3 இப்போ காட்டுறது உங்களுக்கு தெரியும், டயோடோட அவுட்புட் 3 எதுக்காகனா, நம்ம லைட் 3 lights இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, அதோட 3 phase நம்ம கொடுத்துட போகிறோம். 3 lights கொடுத்துட்டு இப்போ இதை எடுத்து பல்ப் எடுத்துக்கலாம். பல்பில் இருக்கிற ஃபேஸ் 3 கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம முன்ன காட்டின் லைட் 3 வச்சு நம்ம சால்டர் வச்சுக்க போகிறோம். இப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு ஒருக்கா வச்சு பார்த்துங்க உள்ளே கரெக்டாக இருக்கான்னு. மீதி இருக்கிற ஒயர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு விட்டு ஒயர் கட் பண்ணி எடுத்துகிட்டு 3 சால்டர் வச்சுக்கலாம். இப்போ 3 சால்டர் வச்சு முடித்தாச்சு. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டயோடோட அவுட்புட்டு ஃபேஸ் 3 சால்டர் வச்சாச்சு. இப்போ அடுத்தது 2 neutrals நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்டர் வச்சுக்க போகிறோம். எர்த்தோட நியூட்ரலையும் கீழே இருக்கிற ஃபேஸ் நியூட்ரல்லையும் வர லைட்லேயுமே நம்ம சால்டர் வச்சுக்க போகிறோம். வச்சு எடுத்துகிட்டு இன்சுலேஷன் பண்ணிடலாம். ஏன்னா திருப்பி நமக்கு எழுச்சி டச் ஆச்சுன்னா காண்டாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் இன்சுலேஷன் பண்ணிடலாம். இன்சுலேஷன் பண்ணி முடித்தோன்னே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லுன்னு போட்டிருக்கோம், அதில் வந்து ரெசிஸ்டரோட இன்புட் வேல்யூ நம்ம அதில் கொடுத்துட போகிறோம். கொடுத்துட்டு எர்த்து வந்து நம்ம எர்த்தில் ஈன்னு சொல்லி போட்டிருக்கோம் டாப்பில் பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம லிங்க் பண்ணிவிட்டு நியூட்ரல் நம்ம கீழே 2 lights சால்டர் வச்சு பார்த்தீங்களா அதை நியூட்ரல், அதை வந்துட்டு நம்ம என்னென்னு கொடுத்துருக்கறதில் கொடுத்துடலாம். என்னென்னா நியூட்ரல் அதில் கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம கவர் எப்படி இருக்கோ, இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செக்அப் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து உங்களுக்கு எர்த்து கனெக்ஷன் இல்லை, அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். எர்த்து லைட்டு எரியல, ஃபேஸ் நியூட்ரல் மட்டும்தான் எரியுது. அடுத்தது வந்துட்டு நம்ம ப்ராப்பராக இருக்கிற ஒரு சுவிட்ச் பாக்ஸில் போட்டு கட்டுறோம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஒயரிங் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் பாருங்கள் 3 lights உங்களுக்கு எரியும், அதாவது ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து 3 இந்த வீட்டில் கரெக்டான முறையாக எர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம். எர்த்து கரெக்டானா அந்த லைட்டு எரியாது. சரி ஓகேங்க, இது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.